Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் நெக் எல்லாமே ஒரே மாடல் தான். நம்ம வந்து இந்த மாடல் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். இந்த மாடலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க்குக்கு மட்டும், ஸ்டிச்சிங்க்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், கோல்டு கலர் ஜரி வச்சு ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். 2 லைன் வந்து கொடுத்துக்கோங்க, 2 லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து 2 லேயருக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து அதே ப்ளவுஸ் கலர்லேயே சில்க் த்ரெட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் 2 லேயருக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து வந்துடும். கொடுத்தாச்சு பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அடுத்த லேயருக்கு வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சீவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ஸ் லோடிங் நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 1 லேயருக்கு வந்து ஃபுல்லாகவே சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பீடாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறதுனால. இப்போ நம்ம வந்து சுகர் பீடு வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். செயின் ஸ்டோனும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். 2 ஸ்டோனாக சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக் போர்ஷனில் நான் வந்து க்ளூ வச்சு நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒட்டாமல் அப்படியே தான் வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். சிங்கிள் ஸ்டோனாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டோனாகவும் கொடுத்துக்கலாம். டபுள் ஸ்டோன்னா டபுள் ஸ்டோனாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 லேயருக்கு வந்து நம்ம வந்து செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுத்த லேயருக்கு சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். 1 லேயர் வந்து சுகர் பீடு, அடுத்து செயின் ஸ்டோன், அடுத்தும் வந்து சுகர் பீடு தான். இந்த நெக் மாடல் வந்து பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மாடல் தான். பேசிக்காக நமக்கு வந்து பீட்ஸும் செயின் ஸ்டோனும் ஸ்டிச் பண்ண தெரியும். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாடல் வந்து கொடுக்குறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நம்ம வந்து அடுத்த லேயருக்கும் ஃபுல்லாக சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக இனி நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம வந்து மாடல் கொடுக்க போகிறோம். அதனால நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி, இது ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கனால ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஓரத்தில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு பாருங்கள். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி நான் வந்து யூ மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேப்பரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது எல்லா அளவுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். ஒரு சைஸ் வந்து சின்னதாகட்டும், ஒரு சைஸ் வந்து பெருசாக, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரேசிங் எல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த வரைஞ்சிருக்கோம்ல, இதுக்கு மேலே நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கார்னர் வரும்போது கரெக்டாக சின்ன லாக் போட்டு அதை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கார்னர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி
மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே ஃபுல்லாகவே கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து சுகர் பீடு கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது கூட அழகாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட பிரைடலாக வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து கிளிப் ஸ்டோன், ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்கள் திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து நான் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். அது வந்து ட்ரை ஆகட்டும், அது வந்து ட்ரை ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி அதோட வெளி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன். இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டியாச்சு. இனி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் எல்லாமே நான் வந்து சக்கரி வந்து ஒட்ட போகிறேன். சக்கரியும் ஜார்கான் ஸ்டோனும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து ப்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து சக்கரி கப் ஷேப் சக்கரி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மேல் பக்கம் க்ளூ இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் க்ளூ வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஜர்கான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அந்த ப்ளூ கலர் ஜர்கான் ஸ்டோன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒட்டியாச்சு. இனி வந்து என்ன பண்ணோன்னா, இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து அடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா ட்ரை ஆகியாச்சு. இப்போ நான் வந்து அந்த திலகம் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். நான் வந்து கீழ்ப்பக்கம் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் மேல் பக்கம் இல்லை, கீழ்ப்பக்கத்துலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சுகர் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் இருக்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும், அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே நம்ம வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத் வந்து கலத்துனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த ஷேப்பெல்லாம் மாறி நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து சிங்கிள் பீடாட்டே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மைத்திலகம் ஷேப்புக்கு, ரவுண்ட் ஷேப் எல்லாத்துக்குமே அப்படி தான். கரெக்டாக மேல் பக்கம் அந்த கார்னர் வரும்போது கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேல் பக்க ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த திலகம் ஷேப்பில். எண்ட்லேயும் அப்படி தான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நான் வந்து, சில பேர் வந்து மேலே ஷார்ப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து கீழ்ப்பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி மேல் பக்கம் அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டு கீழ்ப்பக்கம் கொண்டு போய் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இனி திலகம் ஷேப் ஃபுல்லாகவே இதே மாதிரி தான், சுகர் பீடு வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து திலகம் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்லேயும் இதே மாதிரி சுகர் பீடு வந்து கொடுக்கலாம். இப்போ நார்மல் ஸ்டோனை விட கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட எம்போஸ்டாக அழகாக தெரியும். நார்மல் ஸ்டோன் வேணும் அப்படின்னா நார்மல் ஸ்டோனும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப் ஸ்டோனை விட நார்மல் ஸ்டோன் வந்து நமக்கு வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். சிங்கிள் பீடாக கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும்.
முடிச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம வந்து சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இனி நான் வந்து அந்த யூ ஷேப் கொடுத்துருந்தேன்ல, அந்த கார்னரில் வந்து ஒரு 3mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் பீடாக நம்ம வந்து நாட் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து 3mm சைஸ் பீடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் வந்து வேறு மாதிரி கூட மாடல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட ப்ரைடெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வேறு மாடல் புட்டாஸ் மாடல் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கேப்பில் கோதுமை பீடு, ரைஸ் பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் பாருங்கள். நம்மளோட நெக் போர்ஷன் வந்து முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிள் மெத்தடெலாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்லீவும் அதே மாதிரி தான். ஸ்லீவ் வந்து நான் வந்து பார்டர் தான் எடுத்திருக்கேன். பார்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். புட்டாஸ்லாம் வச்சு நான் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. ரெண்டு ஸ்லீவுமே இதே மாடலில் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபோக்கஸில் பாருங்கள், அதே தான் நெக் போர்ஷனில் நம்ம எது கொடுத்துருக்கோமோ அதே தான் ஸ்லீவுக்கும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு சிம்பிள் மாடல், 1000 1500 கூட நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களோட டைமை பொறுத்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து நெக் வந்து பார்க்கலாம். பேக் நெக் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் மாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போடும்போது கொஞ்சம் அழகாக கிராண்ட் லுக்காக இருந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன புட்டாஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை சுற்றி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபோக்கஸில் வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். நான் அந்த யூவில் வந்து நான் வந்து ஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து பீடு வந்து யூஸ் பண்ணிங்க, சுகர் பீடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாடலாட்டு கொஞ்சம் கூட கிராண்ட் லுக்காக இருந்த மாதிரி இருக்கும். புட்டாஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. பேக் நெக்கும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் எல்லாமே ஒரே மாடல் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.